நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுதே ஆம்ஸ்ட்ராங் நிலவில் இறங்கினார். ரஷ்யாக்காரர் ஆள் இல்லாத காலத்தில் இறக்கினான். ரெண்டும் ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டு நிறைய நிலவை ஆராய்ந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 67 முறை நிலவை போய் போயிட்டாங்க. ஆள் இல்லாத கலன், ஆள் இருக்க கலன் எல்லாம் சேர்ந்து 67 முறை நிலவுக்கு போயிருக்காங்க. அங்கிருந்து கல் மண்ணு கூட எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நிலவு, விண்ணிலவு, அதாவது வெறுமையான நிலவு அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு அவர்களுடைய பணிகள், 70 பிறகு நிலவு பக்கம் யாரும் எட்டி பார்க்கல. ஏன்னா நிலவு நிர்மலமான நிலவு, நிலவில் எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னதுனால நிலவை ஆராய்ச்சி செய்ய வேண்டியதில்லை என்பதை அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஐரோப்பாவும் ஜப்பானும் ஒதுக்கி வைத்த காலகட்டத்தில் மயில்சாமி என்னாதற்கு கொடுக்கப்பட்டது நிலவே நீ ஆய முடியுமா அப்படிங்கிறக்காகன ஒரு பணி. அந்த பணி எடுத்து செய்யும் பொழுது திரும்ப எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னா கேள்விகள் 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 கேள்விகளாக இருக்கும் பொழுது அந்த வினாக்களை நோக்கி விடைகள் வந்து உழுந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நான் ஏன் இங்கே நிற்கிறேன் அப்படிங்கிற கேள்வி இருந்தாலும் அந்த கேள்விக்கான விடையும் கூட என்னால் கண்டுபிடிக்க முடியும் என்னால் தெரிய நினைக்கிறேன். அந்த வகையில் அவன்கள் வெண்ணிலவு பெருமையான நிலவுன்னு சொன்னது தெரியா, நமது சங்கத்திலையும் பாட்டுகளிலையும் இலக்கியத்திலையும் தன்னிலவுன்னு சொல்லியிருக்காங்க. தன்னிலவு என்ற பொழுது குளுமையான நிலவு, தண்ணீர் இருக்கக்கூடிய நிலவு அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னது தப்பாக போயிருக்குமா? இதை ஆராய்ந்து பார்க்க முடியுமா? அவங்க போய் சொல்லிவிட்டும் 69 முறை போனாலும் அவங்க எங்கெங்கெல்லாம் போனதை நான் பார்த்துருக்கேன். அங்கங்கிறதெல்லாம் கல் மண் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நிலவு வெறுமையான நிலவுன்னு சொல்லிட்டாங்க. இது சரியா? நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை எடுத்து செய்யும் பொழுது அவர்கள் செய்ததை விட கொஞ்சம் அதிகமாக தான் செய்யணும், அவர்கள் செய்யாததை ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறத பல ஆராய்ச்சிகள் பண்ணும் பொழுது அவர்கள் போய் இறங்கி எடுத்து வந்ததை விட கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய முடியுமா? என்ன அப்படின்னா, அவங்க எடுத்து வந்த இடத்துகளில் நீர் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லா இடத்துக்கும் போனார்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்கள் நிலவின் எல்லா இடத்துக்கும் போகலை. அவங்கவங்க இறங்க நடத்தில் கல்லமன் எடுத்துகிட்டு வந்தாங்க, இங்கே வந்து ஆராய்ச்சி போட்டு இல்லை அப்படின்னாங்க. ஆனால் அவர்கள் பார்க்காத இடங்கள் ஏராளமான இடங்கள் இருக்குது. அந்தந்த இடங்கள்லாம் போனால் நிலவில் நீர் இருக்கிறதா இல்லையா சொல்ல முடியுமா அப்படிங்கிற அந்த பயிற்சியோட 70 நிறுத்தப்பட்ட அந்த ஆராய்ச்சியை நாம் 2008 செய்தாலும், 38 வருடங்களுக்கு பின்னால் செஞ்சாலும் கூட திரும்ப புதிய யுத்திகளுடன் 11 சாதனங்களுடன் எடுத்துகிட்டு போய் நிலவை முழுதாக ஆராய்ந்தோம். முழுதாக ஆராயும் பொழுது சந்திரயான் போகுது. சந்திரயானுடைய நிலவினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 11 சாதனங்களை வச்சுக்கிட்டு நிலவை அப்படி ஆராய்ச்சி வருது. ஆராயும் பொழுது எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு ஆராயும் பொழுது அவர்கள் இறங்கிய இடங்களில் இன்றும் நீர் இல்லை, அன்றும் நீர் இல்லை. அவர்கள் இறங்காத மிகப்பல இடங்களில், மிகப்பரவலான இடங்களில் நீர் இருப்பது என்பதை துல்லியமாக சந்திரயான் சொல்லி காமிச்சது 2009 ஆகஸ்டில். இதை நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, அதான் படித்து வந்தது தன்னிலவு என்று சொன்னது தப்பாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கான ஒன்று, அதை சரியாக பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒன்று. இதை பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பது என்ன அப்படின்னா, அவர்கள் இறங்கிய இடங்கள் இது மாதிரியான இடங்கள் எல்லாம் தெரியுதா? நான் முதல்ல காமிச்சு இல்லையா, அவங்க இறங்கிய இடங்கள்லாம் இங்கே. இந்த இடத்துல எந்த இடங்கள்லாம் நீல நிறம் காமிக்குதோ, ப்ளூ நீல நிறம் இருக்கக்கூடியதோ, அந்த இடங்கள் எல்லாம் நீர் இருக்கிறதாக சந்திரயான் சொல்லிச்சு. அவங்க இறங்கின இடங் எதுவுமே இன்றைக்கு நீர் இல்லை, அன்னைக்கு நீர் இல்லை. அவர்கள் எல்லாம் நிலவின் இந்த பக்கம் இறங்கினாங்க, அந்த பக்கம் யார் இறங்கலை, நிலவின் துருவப்பகுதியில் இறங்கலை, நிலவின் துருவப்பகுதியிலும் நிலவின் அந்த புறத்துலையும் பார்க்காத நம்ம அதை நிலவு இருக்குன்னா நிலவை எல்லோரும் இங்கிருந்து பூமியிலேருந்து பார்த்தோன்னா ஒரு பக்கம்தான் பார்க்க முடியும், அடுத்த பக்கத்தை பார்க்க முடியாது. நிலவு அப்படியே சுற்றிட்டு வருது, எப்போவும் இதே பக்கம் தான் பார்த்துட்ருக்கோம், அடுத்த பக்கம் பார்க்க முடியாது. அந்த பக்கமும் நிலவினுடைய துருவங்களிலும் நிலவில் நீர் இருப்பதை துல்லியமாக சந்திரயான் சொன்னது. அதற்கு பிறகு இப்போ அமெரிக்கக்காரன் போனால் ஆ சந்திரயான் சொன்னது சரி அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க சரியாக ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதற்கான வழியை நான் 30 வருடங்களுக்கு பின்னால் செஞ்சாலும் நாம் சரியாக செய்தோம், சரியான கேள்வி கட்டோம். விஞ்ஞானத்தின் உண்மையான பதி விடை கண்டுபிடிப்பது அல்ல, கண்டுபிடிப்பதற்கான சரியான விடைகளை தேடுவது. சரியான விடைகள் தேடி சரியான விடைகளுக்கான சரியான வினாக்கள் வேணும். சரியான வினாக்கள் அப்படின்னா நிலவில் நீர் இருக்குதா அப்படின்னா நிலவை முழுதாக ஆய வேண்டும். முழுதாக ஆஞ்சு பார்க்காம ஒரு இடத்துல மட்டும் படுத்துட்டு போவது சரியில்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல செஞ்சு காமிச்சோம். இதைத்தான் கையருகே நிலா அப்படிங்கிற புத்தகம் சொன்னேன். அதாவது
தன்னிலவு என்ற தமிழ் கூற்றை உறுதி செய்து கையருகே நிலாவை உங்கள் அருகே நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவிட்ட விரும்புகிறேன். ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களின் விடைகளே விஞ்ஞானம். அந்த வகையில் சந்திரயான் நிலவு பயணம் ஏன், எதற்கு, எப்படி என்பதும் விஞ்ஞான வினாக்களை. ஆண்டாண்டு காலங்களாக நிலவை பார்த்தும் பாடியும் இருக்கிறான் மனிதன். தொலைநோக்கிகள் கொண்டும் 60 மேற்பட்ட செயற்கைக்கோள்கள், சொன்னேன் இல்லையா அதே மாதிரி 60 மேற்பட்ட செயற்கைக்கோள் கொண்டும் நிலவையும் அங்கிருந்து கொண்ட கல்லையும் மண்ணையும் மனிதன் ஆய்ந்தோந்து விட்டானோ என்ற தருணத்தில் இந்தியாவின் நிலவு பயணம், சந்திரயான் எதற்கு, கொஞ்சம் பின்னோக்கி பயணத்து பின் சந்திரயான் பயணத்தை ஆய்வோம். ஆதாம் ஏவாள் காலம் தொட்டு ஆப்பிள்கள் விழுந்தன மரம் வெட்டு, 1000 ஆண்டுகள் கழிந்து கோடான கோடி ஆப்பிள்கள் விழுந்த பின் 2 கண்கள் வியப்பில் விழுந்தன நியூட்டன். வியந்தவன் செயல் கண்டு நகைத்தவர் பலராம், சந்திரயான் செயலை புரியாத சிலவோர். ஏளனம் ஒதுக்கி ஏற்புடை காரணம் எதுவனு அறிந்தான், புவியேற்பு விசையை புதிதாய் உணர்ந்தான். கண்கள் விரிந்தன, காரணங்கள் புரிந்தன. புவியை சுற்றும் நிலவின் பயணம், சூரியனை சுற்றும் கோள்களின் அதிசயம், பால்வெளி வீதியில் சூரிய மண்டலம் பயணிக்கும் சூட்சிமம், அகண்ட வெளியில் அகண்டங்களின் விரிவு, அகண்ட வெளியில் அண்டங்களின் விரிவு எல்லாம் புரிந்தன. ஆப்பிளை வீழ்த்திய அதே விசைதான் அண்ட சராசரங்களின் காரணம் என்று சூட்சமறிந்து சூத்திரங்கள் கண்டான். சூத்திரங்கள் விரிந்து செயற்கைக்கோள்கள் செலுத்தும் விந்தை விதிகள் புதிதாய் மிகிழ்த்தன. செயற்கையாய் மிகிழ்த்த 1000 கோள்கள் அன்னை பூமி விட்டு அண்டத்தில் பறந்தன. அதனில் ஒன்றே சந்திரயான் கோளாம். கிழக்கு வானம் சிவக்கும் வேளை 2008 அக்டோபர் திங்கள் 22 நாள் சந்திரயான் தாங்கிய விண்கலம் மெல்ல கிளம்பி மெதுவாய் மெதுவாய் மேகம் கிழித்து வேகம் கொண்டு வானமடைந்தது. விண்வெளி பரப்பில் வெண்ணிலவு நோக்கி நீண்ட பயணம் எளிதாய்கொண்டு அருகே அருகே மெதுவாயடைந்து 14 நாள் இந்திய கனவுகள் ஏராளம் தாங்கிய இந்திய கொடியை நிலவில் பதித்து தனக்கிட்ட வேலையை தானே துவங்கியது. மூவர்ண கொடி முத்தமுட்ட நிலவை தொட்டது. முடியும் என்ற முடிவின் தொடக்கம் நடக்கும் என்பதை நடைமுறையாக்கும் நாளைய விடியலின் சேவல் கூகுள். பன்னிறியமையவன் பைந்தமிழ் முருகனாய் பன்னிரு கருவிகள் பாங்காய் தாங்கி அங்குள அங்குலமாய் சந்திரனை ஆய்ந்து அங்கிருப்பதை அழகாய் பார்த்து சந்திரனை இதுவரை யாரும் பார்க்காத இடங்கள் இதுவரை யாரும் பார்க்காத விதமாய் அன்று ஆப்பிள் பார்த்தவன் கண்கோள இன்று நிலவை பார்த்து சந்திரயான் சொன்னது. சந்திரனில் நீர் உருவாகும் உண்மை, சூரிய கதிர்கள் சந்திரனில் பட்டு சூழ்கொண்டு நீர் உருவாகும் என்பதில் அறிவியலும் கவிதையும் உலகாய் சேர்ந்தது. ஆம், சூரிய கதிரில் உள்ள ஹைட்ரஜனும் நிலவின் தரைமண்ணில் உள்ள ஆக்சைடும் சேர்ந்து நீர் பிறக்கும் விந்தை. நிலவெல்லாம் நிகழ்வது, நிதமும் நிகழ்வது சந்திரயான் சாதனங்கள் அழகாய் கூறின. காந்த விசை இருக்கும் இடங்கள், கதிரியக்கம் தாக்கும் வேகம், கனிவு வளங்களான பலதும் கொண்டோ அமெரிக்க கலனும் ருஷ்யக்கலனும் கணிக்காத ஒன்றும், ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்டனும் காணாத ஒன்றும், ஜப்பானியரும் ஐரோப்பியரும் தேடாத ஒன்றும், முதற் பயணம் என்றாலும் முடிவான பதிலுக்காய் முழுநிலவை நாம் ஆய்ந்தோம், முழுதாய் நாம் ஆய்ந்தோம். புதிதான சாதனங்கள் பலவெடுத்து சென்றோம், பலரும் கூடி பாய்ங்காய் ஆய்ந்தோம், பலசை மறந்து புதிதாய் ஆய்ந்தோம். வினாக்கள் தேடி விடைகள் விழுந்தன. சரியா புரிஞ்சுங்க, வினாக்கள் சரியான வினாக்கள் வந்துச்சுன்னா விடைகள் வரும் அப்படிங்கிறது. அது விடைகள் முளைக்க விஞ்ஞானம் வளர்ந்தது, கிரகவை அலறிவியல் புதிரத்தம் கண்டது. நிலவை மறந்தவர் திடுமனை இழந்தார். திரும்ப அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஜப்பானியரும் திரும்ப நிலவுக்கு போகிறதுக்கான காரணத்தை 30 கழிந்து சந்திரயான் உதிச்சது. சரித்திரம் படுத்த சந்திரயான் பயணம் திரும்ப பெரும்ப பார்த்த நிலவை திரும்பி பார்க்க வைத்தது உண்மை. அமெரிக்க வரையில் கொலம்பஸ் சென்றான். இருந்தும் அமெரிக்காவை கண்டது அமெரிக்க வெஸ்புகி. அங்கே நிலவில் இறங்கியவன் ஆம்ஸ்ட்ராங் எனிலும் அறிவியல் முறையில் முதலாய் முழுதாய் நிலவை நிஜமாய் ஆய்ந்தவர் நாமே என்பதை நாமும் கர்வம் கொள்வோம். நிலவை அளந்தோம், அதில் நீர் வளமும் அளந்தோம். அதை செய்த நாம் இளைஞர்க்கு என்று அமெரிக்க கனவு வேண்டாம் என்போம். இங்கே இந்திய மண்ணில் ஏராளம் செய்வோம். நிலவனுயர் லட்சியம் கொண்டு நிலமகள் உயர நிலைகள் காண்போம். பிச்சை பெண்ணிகள் இல்லாத வீடும் கல்லாதாறு இல்லா கழிப்படையோரும் எளியோன் வழியான் இல்லாத நாடும் உழுவோன் உயரும் அறிவியல் காண்போம். வறண்ட பூமி வயல்வழியாக வழிவகை செய்வோம். விளைபொருள் எல்லாம் வீணாகாது உணவாய் காக்கும் உபாயம் காண்போம். கரியக்காய் எரிபொருள் காண்போம். சாதனம் கொண்டு சாதனை சாக்கடை துடைப்போம். மீன்வளம் கொண்டு மீன்வரவர் குறைப்போம். அவருக்கு ஆபத்தில்லா ஆழ்கடல் பயணம் இயந்திரம் கொண்டு எல்வாய் செய்வோம். நெய்வபன் வீட்டில் நெய்மணம் சேர்ப்போம். கடுங்குளிர் பணியில் கடமையாற்றும் படைகளுக்காக கோள்கள் கொண்டு எல்லை காப்போம். செஞ்சிட்ருக்கிறோம், செஞ்சிட்டு வர்றோம். தாய்மொழி கல்வி தாய்ப்பால் போலே இதை தாய் சேயுணர வழிவகை செய்வோம்.
சரியான கல்வி சரியான முறையில் எல்லாருக்கும் சேர சாத்தியமாக்கும் பொறிகள் கண்டு வழிமுறை செய்வோம். தண்ணீர் இல்லா தாகம் ஒழிய, 10 வருஷத்துக்கு முன்னே எழுதுனது, தண்ணீர் இல்லா தாகம் ஒழிய வெள்ளக்காடும் இல்லாதொழிய இயற்கை கிணைந்த வழிமுறை கண்டு நதிகளை எல்லாம் ஒன்றாய்ச் சேர்ப்போம். தகுதிக்கேற்ற வேலைகள் படைப்போம், தகுதிக்கேற்ற வேலைகள் படைப்போம். வாழ்வோர்க்கெல்லாம் வாழ்விடம் கொடுப்போம். கனிகள் காய்க்கும் மரங்கள் நடுவோம். மானில் பறக்க விமானம் செய்வோம். பாவலர் உழைப்பு பாரதம் உயர்த்த காவலரெல்லாம் சோதரராக கலைப்பணி செய்யும் கண்ணியம் ஏற்க அரசியல் பணி அறப்பணியாக ஆசிரிய பணியும் அங்கொன்றாக என எல்லா துறையிலும் ஏற்றம் கண்டு நிலவு பயணம் நிஜமன செய்வோம். வாருங்கள் தோழர்களே, கையெருகே நிலாவாய் வளர்ந்த இந்தியா, அனைவரும் கைகோர்த்து செல்வோம். நம்மாலும் செய்ய முடியும். தான் தாய்மொழியில் படித்தவனுக்குரிய சுய சிந்தனை கண்டிப்பாக அந்நிய மொழியில் படித்தவனுக்கு இருப்பாது என்பதை நாங்கள் தாய்ப்பால் குடித்தவர்கள் எப்படி உரமாக இருக்கிறார்களோ அதே மாதிரி தாய்மொழியில் படித்தவர்களுடைய உரமாக இருப்பார்கள் என்பதை திரும்ப திரும்ப இந்த புத்தகத்தில் சொல்லி அதற்கான வழிமுறைகளை சொல்லிட்டு போனோம். அண்ணனது சந்திரயார், அதற்கடுத்ததாக வந்தது எங்களுடைய செவ்வாய் பயணம், கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர், அதாவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஐரோப்பாவும் ஜப்பானும் சரி சைனாவும் சரி, நமக்கு முன்ன நம்ம செவ்வாய்க்கு போகிறோம் அப்படிங்கிறோம்னாக பலர் பலர் படையாக முயன்றிருக்காங்க. இது சின்ன உதாரணமாக இங்கே பார்த்தீங்கன்னா எப்படியோ நடந்திருக்கு அப்படிங்கிறது. அமெரிக்கா ரஷ்யா சீனா ஜப்பான் வந்து 51 முறை முயன்றிருக்காங்க. அதில் 30 முறை தோல்வி அடைந்திருக்கார்கள். அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி ஜப்பான் இவங்க மொத்தமாக 51 முறை முயற்சி பண்ணி 30 முறை தோற்றுருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 40% தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அதிலும் முதல் முயற்சியில் யாருமே ஜெயித்தது இல்லை. பக்கத்தில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்கன்னா அமெரிக்கா முதல் 4 முயற்சி தாண்டி முதலாக அமெரிக்கா ஜெயித்தது 5வது முயற்சியில், ரஷ்யா ஜெயித்தது அதனுடைய 9வது முயற்சியில் முதல் முறையாக ஜெயித்தாங்க. ஜப்பான் இதுவரைக்கும் ஜெயிக்கலை, சைனா இதுவரைக்கும் ஜெயிக்கலை. அந்த காலகட்டத்தில் நாம் ஜெயிக்கணும்னு போகிறோம். 1. 2வது, நமக்கு கொடுக்கப்பட்ட பணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை விட 1/10. அதே மாதிரி அந்த செயற்கைக்கோள் செய்வதற்கு அவர்கள் எப்போ எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது 7 முதல் 8 வருடங்கள், நமக்கு கொடுத்தது வெறும் 17 மாதங்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே நாம் செஞ்சு நாம் போக முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சவாலான இடம். இதுவரை எல்லாரும் செய்யாத இடத்துல காசு குறைவாக இருந்தாலும் காலம் குறைவாக இருந்தாலும் செய்யக்கூடிய வேலை மிகவும் சாதாரணையாக சார்ந்தாலும் ஒரு கால் செய்து முடித்தால் சரியாக செய்து முடித்தால் சாதனை படைத்த ஒரு வரிசையில் கண்டிப்பாக நாம் இருக்க முடியும், சரித்திரம் நம்மளால் படைக்க முடியும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப என்னுடைய அறிவியலாளருக்கு சொல்லிட்டு நாங்கள் அதே மாதிரி எடுத்துகிட்டு போனோம். எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரி 2013 சரியாக ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து சந்திரயான் எப்படி கிளம்பிச்சோ அதே மாதிரி 13 5 வருடம் கழித்து இந்த பதிவு போகுது. கொடுத்த 13 மாதங்களில் இதை நாங்கள் செஞ்சு முடித்தோம். பிஎஸ்எல்டி அதே மாதிரி கிளம்புது. முதல்ல சந்திரனுக்கு போனோம். சந்திரன் இங்கிருந்து கிட்டத்தட்ட 385,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒவ்வொரு வினாடியிலும், நண்பர்களே சரியாக யோசிச்சுங்க, எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன், ஒவ்வொரு வினாடியிலும் கிட்டத்தட்ட 1.02 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது ஒரு வினாடிக்கு. அவ்வளோ தூரத்தில் பயணிக்கக்கூடிய அந்த நிலவை இங்கிருந்து 7 நாட்கள் பயணம் செஞ்சுட்டு 3,00,000-4,00,000 கிலோமீட்டர் போன பிறகு சரியாக அடையணும்னா இந்த 3 சரியாக இருக்கணும், சரியான நேரத்தில் ஆரம்பிக்கணும், சரியான இடத்திலிருந்து ஆரம்பிக்கணும், சரியான வேகத்தில் போயாகணும், சரியான திசையில் போகணும். இந்த 4 சேரும் பொழுது நிலவை அடைந்தோம். அதே மாதிரி செவ்வாய் தூரம் அதிகம், கிட்டத்தட்ட 40 கோடி கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒவ்வொரு வினாடிக்கும் 30 கிலோமீட்டர் வேகத்தில், சரியாக புரிஞ்சுங்க, 40 கோடி கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் 400,000 கிலோமீட்டர் சந்திரன், 40 கோடி கிலோமீட்டர் செவ்வாய், போகக்கூடிய வேகம் அது 1 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஒவ்வொரு வினாடிக்கு பயணக்கூடிய அந்த செவ்வாயை அடையணும்னா மிகவும் துல்லியமான சரியான நேரம், மிகவும் துல்லியமான சரியான வேகம், மிக மிக துல்லியமான சரியான திசை இருந்தால் ஒழிய கண்டிப்பாக சேர்ந்திருக்க முடியாது. அதனால் தான் அமெரிக்கக்காரன் முதல் 4 முறை தோத்தான், ரஷ்யா முதல் 9 முறை தோத்தாங்க, ஜப்பான் இதுவரைக்கு ஜெயிக்கலை, ரஷ்யா இதுவரைக்கும் ஜெயிக்கலை. இருந்தாலும் இந்தியன் திரும்ப ஜெயித்தான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 4 நாங்கள் சரியாக எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிறக்கான ஒரு அத்தாட்சி இந்த இடத்துல வருது. இப்போ வந்து இது மாதிரி இடத்துலருந்து பூமிக்கு பக்கத்தில் வரும்பொழுதெல்லாம் சின்ன ஃபயரிங் பண்ணுவாங்க,
ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு போகும், ஒன்றுலேருந்து இன்னொன்று போகும். சரியாக போகுதா? முதல் வகுப்புலேருந்து ரெண்டாம் வகுப்பு வர, ரெண்டாம் வகுப்புலேருந்து மூணாம் வகுப்பு வர, கிராஜுவேஷன் போனால் ஃபஸ்ட்டுலேருந்து செகண்ட் இயர் போகிற, அப்படியே ப்ரொமோஷன். நீங்கள் வேலையில் இருக்கிறோம்னா ப்ரொமோஷன் நினச்சிங்களேன், சரியான நேரத்தில் சரியான ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா மேலே 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 அந்த திசையில் போவீங்க. கடைசியில் இருக்கக்கூடிய 40 கோடி கிலோமீட்டருக்கு அந்த பெறக்கூடிய செவ்வாயை, ஒவ்வொரு வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய செவ்வாயை, இங்கிருந்து 9 மாதங்கள் பயணித்து நாம் சரியாக போய் சேரணும்னா எப்படி போகணும் அப்படிங்கிறத இது காமிக்குது. இந்த இடத்துல இப்படியே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்குது, சூரியன் சுற்றிய பாதையில் நம்முடைய பூமி வருது, நம்முடைய செயற்கைக்கோளும் அதே மாதிரி வருது, செவ்வாயும் வருது, எல்லாம் சரியாக சரியாக பயணிக்குது. 9 மாதங்கள் கழித்து அந்த இடத்துல போகும் பொழுது மிக சரியாக மிக மிக சரியாக போய் சேர்ந்தால் ஒழிய அடைய முடியாது. அவர்கள் அடையவில்லை, நாம் அடைந்தோம், சரியாக நாம் அடைந்தோம். அதனால் செவ்வாயை நாம் சரியாக பிடித்தோம். இந்த நிறைவான இந்த இடத்துல என்னால் சரியாக சொல்ல முடியும், ஏன்னா அரசாங்கத்தினுடைய அந்த பணம், அவர்களுக்கூடிய ஊதியம் இன்றைய காலகட்டத்தில் ஏன்னா அரசாங்க பணியினுடைய உயர்கட்ட சம்பளத்தை வாங்கியவன் நான், அதுக்கு மேலே ஒரு பைசாங்க கூட வாங்காதவன் நான். அதனால் எனக்கு தெரியும் என்னுடைய நிலைமை என்னென்னு. இருந்தாலும் எந்த இடத்திலிருந்து வந்தோன்னு முக்கியமில்லை, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த கொண்டு வந்தது எனது தமிழ், எனது தமிழ்நாடு, எனது தாய்நாடு, அந்த இந்திய கொடி, அதை வச்சுக்கிட்டு என்னால் திரும்ப 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 உங்களால் ஆதரவு இருந்துச்சுன்னா, உங்களை போன்றவர்களுடைய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும், செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அதைத்தான் இந்த இடத்துல தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு நான் சொல்லிக் கொள்வது.